அடுத்ததான நம்ம நிகழ்ச்சியில பவானி பாலு என்னங்க வாங்க சொல்லுங்க சச்சுமா இவரோட திறமையே பல குரல் தான் முக்கியமா இவர் கே ஆர் விஜய் அம்மா மாதிரி ரொம்ப சூப்பரா பேசுவாரு எங்களுக்காக ஒரு வாட்டி சந்திச்சு பேசிக்கிறாங்க சந்திச்சு பேசுறாங்க சுவாரஸ்யமான பேச்சு எப்படி இருக்கும் சின்ன கற்பனையா நிகழ்ச்சி நம்ம சாருஹாசன் சார் இருக்காரு இல்லைங்களா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹமல் சாரோட அண்ணன் அவர் வீட்டில் இருக்காரு நம்ம நடிகர் சோ அவர்கள் அப்படியே அவர் வீட்டு வழியாக போகிறாரு சரி சாருஹாசன் சார் வீடுங்க தானே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ரெண்டு பேரும் சந்தித்து பேசியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் இதுதான் ஒரு சின்ன கற்பனை நிகழ்ச்சி அம்மா வெளியே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க யாருன்னு போய் பாரு அடவே வாங்கச்சோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் வீடு கொஞ்சம் பழசு கொஞ்சம் மெதுவாக பேசுங்க நாங்கள் எப்படியே நடந்துகிட்டே பேசுவோம் ஏன் மூஞ்சி ஒரு இறுக்கமாக இருக்கு அந்த கொடுமை ஏன் சார் கேட்குறீங்க காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் நேற்று என் வீட்டு பக்கத்தில் ரெண்டு பேர் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு ஒரே ரகல சரி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு போனேன் அங்கே போன அவங்க கேட்குறான்ட்டு ஏன் சார் அவங்க பேர் என்ன அட்ரஸ் என்னென்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அதுக்கு அவன் என்னை ஏற இறங்க பார்த்துட்டு இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி அப்படின்னு எங்கிட்டே நக்கல் அடித்தான் நான் பேசாமல் கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன் சார் இப்போது உங்களை அதிகமாக வெளியே பார்க்க முடியறதில்லையே ரொம்ப விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம கிரிக்கெட் டீம் எங்கே விளையாட போனாலும் என்னை கூடவே கூட்டிகிட்டு போயிடுறாங்க கிரிக்கெட்டில் சேர்ந்துட்டிங்களா பேட்ஸ்மேனா இல்லை பவுலரா பேட்ஸ்மேனும் கிடையாது ஒரு மென்னங்கட்டியும் கிடையாது நம்ம டீமோட வெற்றிக்கு நான் தான் ரொம்ப முக்கிய காரணம் பேட்ஸ்மேனும் இல்லை பவுலரும் இல்லை ஆனால் எப்படி சார் நீங்கள் தான் வெற்றிக்கு காரணம்னு சொல்கிறீங்க அது ஒன்றும் இல்லை என்னைய கரெக்டாக ஒரு ஓரமாக செட் பண்ணி உட்கார வச்சுருவாங்க நம்ம நேராக பவுலிங் போட ஓடியாடுவான் ஆப்போசிட்டுக்கார நேராக பேட்டை பிடிச்சிட்டு அப்படியே நிற்பான் நம்ம கரெக்டாக பவுலிங் போடும்போது நான் அப்படி தலையை லேசாக அப்படி சாய்ப்பேன் சன்லைட் நேரம் இங்கே போட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும் உடனே பேட்ஸ்மேன் டபா இருந்து முடிச்சுக்கும் பிறந்துடும் இதுதான் நம்ம 2020 மேட்ச்சில் ஜெயிச்சதுக்கான காரணம் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ஏன் இப்போ வெளியவே வரதில்லை நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க சொல்லுங்கள் சார் வேளாவரி இப்போ எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் நான் சொல்லலையா உங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லுங்கள் என்னால் வெளியிலேயே தலைகாட்ட முடியல சார் அந்தளவுக்கு என்ன தப்பு பண்ணீங்க நீங்கள் ரொம்ப நல்லவராச்சு வெளியே வந்தால் ரசிகர்கள் தொல்லை ஆட்டோகிராஃப் போடுங்க ஆட்டோகிராஃப் போடுங்க பெரிய தொல்லை பண்ணுறாங்க கையை பிடிச்சிக்கிறாங்க காலை பிடிச்சிக்கிறாங்க என்னால் சமாளிக்க முடியல என்ன சார் இது இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கெல்லாம் நீங்கள் யாருன்னே தெரியாது நீங்கள் நடித்து ரொம்ப வருஷாச்சு உங்களை போய் எப்படி தொல்லை பண்ணுவாங்க அதுதான் எனக்கும் ஒரே ஆச்சரியம் போன வாரம் பீச்சு பக்கமாக போயிருந்தேன் அங்கே ஒரு பொண்ணு பகவானே சொல்கிறதுக்கே என் நாக்கு கூசுது அந்த பொண்ணு என் லிப்ஸோட லிப்ஸாக மொத்தம் கொடுக்கவே வந்துட்டான் ரொம்ப நல்ல விஷயம் தானே ஏன் சார் ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க என் மனவேதனையை சொன்னால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு காரணம் இல்லை அவங்கெல்லாம் என்னைய ஏன் இப்படி தொல்லை பண்ணுறாங்கன்னு யோசித்து பார்த்ததுக்கப்புறம் தான் முழு விவரம் தெரிஞ்சது அவங்கெல்லாம் என்ன என் தம்பி கமலஹாசன் தான் வேற கெட்டப்பில் வந்திருக்கான்னு நினச்சிருக்காங்க இதை பாருங்க ஜாரிகாசன் நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த நாய் ஏன் என்னைய பார்த்து பார்த்து வெவ்வன்னு ஒழிச்சிட்டே இருக்கு அது ஒன்றும் இல்லை அந்த நாய்க்கு என் தம்பி கமல்னா ரொம்ப பிடிக்கும் உங்களை ஆள வந்தான் கமல்னு நினச்சிருச்சு போல அற்புதமான கற்பனை நன்றி சார் என்னென்னா யாரும் வந்து ஏதாவது ஒரு காமெடிக்கு வந்து ஒரு லீடு வந்தால் நம்ம அடுத்தது என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி நாங்களாம் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவோம் இல்லை நீங்கள் எந்த இடத்துல என்ன சொல்ல போகிறீங்கன்னு ரொம்ப நேரமாக நானே யோசிச்சிருந்தேன் நான் என்னென்ன நினச்சேன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் மாறாக ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சொன்னீங்க இட்ஸ் எ நைஸ் இமேஜினேஷன்
என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா, அதாவது சோ சார் வந்து ரொம்ப மிமிக்ரி பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கம்மி, ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சோ சார் வாய்ஸில் நல்லா பண்ணீங்க. அதேமாதிரி சாருஹாசன் சார் வாய்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இப்போ ரெண்டு பேர் வாய்ஸுமே ஸ்லோவாக ரொம்ப நிதானமாக இருந்தால் ஒரு இதுவாக இருக்காது, நல்ல த்ரில்லாக இருந்தது. ஏன்னா சோ வந்து பயங்கர ஸ்பீடு, அவர் ஒரு செகண்ட் நிற்கவே மாட்டார். ஏன்னா நாலாக கூட அவர் பேரை நிறைய படம் பண்ணியிருக்கேன் நான், அவர் என்ன பண்ணுவார்னே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி டான்ஸில் வந்து நாங்கள் ஒரு மூமெண்ட் பண்ணால் அவர் ரெண்டு மூமெண்ட் பண்ணுவார், அந்த மாதிரி அவர் அவ்வளோ ஸ்பீடு. அவர் அதான் இவர் சாருஹாசன் வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட். அவர் ரொம்ப ஸ்லோ, நிதானமாக ஒரு வார்த்தை. ஏன்னா நான் எனக்கு அவர் பேட்டி எடுத்தார் ஒரு சேனலுக்கு. ஒரு வாரம் இருக்குமா? ஒரு வாரம் இல்லை, நான் வந்து ஃபாஸ்ட்டாக, அவர் ஒரு வாரம் எடுத்தது, நான் வந்து ஒரு செகண்ட். ஏன்னா நான் பயங்கர ஸ்பீடு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் பயங்கர ஸ்பீடு. ஏன்னா அவருடைய அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருந்தாக்கா உங்களுக்கு அது ஒன்றுமே இருக்காது. இப்போ அஞ்சு விரல் இருக்க, அந்த அஞ்சு விரலில் அஞ்சு வித்தியாசமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் எடுத்தது வந்துன்னா சோ நல்ல ஸ்பீடு, இவர் சாருஹாசன் நல்ல இது. ஸோ ரெண்டு கான்ட்ராஸ்ட்டும் நீங்கள் வந்து அதாவது உடனே உடனே பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் அவருடைய வாய்ஸ் இது பண்ணிவிட்டு என்ன சோ வாய்ஸ் நீங்கள் வேறு மாதிரி கொஞ்சம் பேசணும். சாருஹாசன் வாய்ஸில் கூட கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி பேசிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சோ வாய்ஸ் வந்து உடனே மாற்றி மாற்றி பேசுனீங்க பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா பண்ணீங்க. கேட்டுட்டேன்.